இந்த காலை தியானத்திற்கு தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரையும் அவனுடைய நாமத்திலே வரவேற்கிறேன் இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக உபாகமும் முப்பத்தி ரெண்டாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் அதை நம்முடைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளலாம் உபாகமும் முப்பத்தி ரெண்டாவது அதிகாரம் பத்தாவது வசனம் பாழான நிலத்திலும் ஊழையிடுதலுள்ள வெறுமையான அவாந்திர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார் அவனை நடத்தினார் அவனை உணர்த்தினார் அவனை தமது கண்மணியைப் போல காத்தருளினார் என்று சொல்லி வாசிக்கிறோம் நம்மில் எத்தனை பேருக்கு நம்மை அழகாய் போதித்து வழி நடத்தின பெற்றோர் இருந்தார்கள் என்று சொல்லி எனக்கு தெரியவில்லை சில பெற்றோர் தங்கள் பிள்ளைகளை சிறு வயதிலிருந்தே அழகாய் போதித்து எது சரி எது தவறு என்று சொல்லி ஆலோசனைகளை சொல்லி அவர்கள் தவறு செய்யும் பொழுது சரியாக அவர்களை வழிநடத்தி கொண்டு வந்த பெற்றோர் இருக்கிறார்கள் அல்லது இருந்திருக்கிறார்கள் ஆனால் நம்மில் அநேகருடைய பெற்றோர் தங்கள் பிள்ளைகளை எப்படி வளர்க்க என்று சொல்லி தெரியாதவர்களா இருந்தார்கள் காரணம் என்ன சொன்னால் அவர்களுடைய பெற்றோர்கள் அவர்களை அப்படியாக வளர்க்கவில்லை அநேக பெற்றோர் பிள்ளைகள் தவறு செய்யும் பொழுது கடிந்து கொள்ளுவார்கள் கோபிப்பார்கள் திட்டுவார்கள் ஆனால் எப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு அவர்கள் சொல்லி தந்ததில்லை இது அநேக வாலிபருடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது நான் பெற்றோரை குறை சொல்லவில்லை காரணம் அவர்கள் அப்படி வளர்க்கப்படாததினாலே தங்கள் பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்று சொல்லி அநேகர் அறியாதவர்களாக இருக்கிறார்கள் ஆனால் நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்பதை தான் இந்த காலையிலே நான் எடுத்து காட்ட விரும்புகிறேன் நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்பதை நானும் நீங்களும் சரியாய் அறிந்து கொள்ளும் பொழுது நம்முடைய பிள்ளைகளை கூட அப்படியே நாம் அவளை வழிநடத்த முடியும் என்று சொல்லி நான் நம்புகிறேன் நம்முடைய ஆண்டவர் மிகவும் அற்புதமான ஒரு தகப்பனாக இருக்கிறார் இந்த உபாகமம் முப்பத்தி ரெண்டாவது அதிகாரம் பத்தாம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது ஒரு நான்கு காரியங்களை அவர் சொல்லுகிறார் ஆண்டவர் சிறவேலை பற்றி சொல்லும் பொழுது அவனை கண்டுபிடித்தார் என்று சொல்கிறார் எப்படிப்பட்ட இடத்திலே கண்டுபிடித்தார் பாழான நிலத்திலும் ஊலையிடுதல் உள்ள வெறுமையான அவாந்திர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார் நம்முடைய ஆண்டவர் நம்மை கண்டுபிடித்தார் நாம் வழி தப்பி தெரிந்த பொழுது மெய்ப்பென் இல்லாத ஆடுகளைப் போல அலைந்த பொழுது நம்மை வழிநடத்த யாரும் இல்லாத பொழுது நாம் பாழான நிலத்திலும் ஊழை இடுதலுள்ள வெறுமையான அவாந்திர வழிகளிலும் நாம் சுற்றித் திரிந்த பொழுது தேவன் நம்மை கண்டுபிடித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இஸ்ரேல் ஜனங்களின் இது மிகவும் உண்மையான ஒரு காரியம் அநேகர் நம்முடைய வாழ்க்கையில் கூட தேவன் அப்படிதான் நம்மை கண்டுபிடித்தார் என்பது மிகவும் முக்கியமான ஒரு காரியம் எங்கோ அலைந்து கொண்டிருந்தோம் தேவ உள்ளாக வழி தெரியாத உள்ளாக பாவ வழியிலே கேவலமான நிலைமையிலே நாம் அலைந்து கொண்டிருந்த பொழுது கற்ற நம்மை கண்டுபிடித்தார் அவர் கண்டுபிடித்தது மட்டுமல்ல அந்த வசனத்திலே வாசிக்கிறோம் அவனை நடத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தாய் தகப்பன் நடத்தினது போல அவனை நடத்தினார் அவன் எங்கே போக வேண்டும் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி அவனை நடத்துகிறவராக இருக்கிறார் அதன் பின்பதாய் பார்க்கும் பொழுது அவனை உணர்த்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எப்பொழுதெல்லாம் அவன் தவறு செய்தானோ அப்பொழுதெல்லாம் அவனை உணர்த்துகிறார் இது சரியல்ல நீ இப்படிதான் வாழ வேண்டும் இப்படி வாழக்கூடாது என்று சொல்லி அவனை உணர்த்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதன் பின்பதாக அதே வாசிக்கிறோம் அவனை தன் கண்மணியை போல காத்தொருளினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சாதாரணமாக அல்ல கண்மணிகள் எவ்வளவு முக்கியமான ஒரு காரியம் சரீரத்திலே மிக முக்கியமான ஒரு உறுப்பாக இருக்கிறது அந்த கண் கெட்டு போகுமானால் சரீரம் முழுவதுமே இருளாகி போய்விடும் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு உறுப்பை போல ஆண்டவர் அவனை காத்தருளினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நான்கு காரியங்கள் ஒன்று கண்டுபிடித்தார் அவனை நடத்தினார் அவனை உணர்த்தினார் தமது கண்மணியைப் போல காத்தருளினார் எவ்வளவு அற்புதமான தெய்வம் நமக்கு உண்டு தெரியுமா தகப்பன் அற்றவர்களாய் வாழ்ந்து கொண்டிருந்தோம் மெய்ப்பன் அற்றவர்களாய் வாழ்ந்து கொண்டிருந்தோம் தேவன் நற்றவர்களாகத் திரிந்து கொண்டிருந்தோம் எதையோ பின்பற்றி கொண்டிருந்தோம் ஆனால் ஆண்டவர் நம்மை கண்டுபிடித்து நம்மை நடத்தினார் உணர்த்தினார் நம்மை கண்மணியைப் போல காத்தொருளினார் இன்றைக்கும் அதான் நம்முடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது தேவன் நம்மை கண்டுபிடித்து அப்படியே ஏதோ ஆசீர்வதித்து நம்மளை விட்டுவிடவில்லை பதிலாக நம்மை நடத்தி நமக்கு ஆலோசனை சொல்லி நம்மை பாதுகாத்து அவர் ஒவ்வொரு நாளும் அப்படி செய்து கொண்டிருக்கிறார் சங்கீதம் முப்பத்தி ரெண்டு எட்டிலே வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் சொல்லுகிறா எனக்கு போதிக்கிற ஒரு தெய்வன் உண்டு நம்முடைய ஆண்டவர் ஆலோசனை கருத்தராக இருக்கிறார் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறவர் இதுதான் வழி என்று சொல்லுகிறவராக இருக்கிறா அது மட்டுமல்ல உனக்கு வழியை காட்டுவேன் என்று சொல்கிறா உனக்கு போதிப்பேன் உனக்கு வழியை காட்டுவேன் அது மட்டுமல்ல உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்கிறா எப்படிப்பட்ட தேவன் அநேகத்திலே இனத்திலே பெற்றோர் சொல்கிற ஆலோசனை பிள்ளைகளுக்கு அது இருக்கிறதில்லை அது மட்டுமல்ல அதை அவர்கள் எடுத்துக்கொள்வதில்லை ஆனால் எந்த பிள்ளைகள் பெற்றோரின் ஆலோசனைகளை எடுத்து கவனமாய் நடக்கிறார்களோ அவர்கள் ஆசிர்வதிக்கப்படுகிறார்கள் அது மட்டுமல்ல பிற்காலத்திலே அந்த பிள்ளைகள் பெற்றோருடைய ஆலோசனைகள் எவ்வளவு முக்கியமாய் தன் வாழ்க்கையில் இருந்தது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது என்பதை உணர்வார்கள் ஒருவேளை அப்படிப்பட்ட பெற்றோர் இல்லாத பிள்ளைகளை பார்க்கும் பொழுது அவளை வழிநடத்த ஆள் இல்லாமல் போகிறார்கள் எதை செய்கிறோம் செய்வதை சரியாக தான் செய்கிறோமா தாங்கள் செய்கிறது சரிதானா தவறா என்பதை கூட அறியாதவர்களாக அவர்கள் இருட்டிலே நடப்பதைப் போல் அந்த பிள்ளைகள் நடந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு நம்முடைய ஆண்டவர் நம்மை கண்டுபிடித்து ரட்சித்தது மட்டுமல்ல நமக்கு போதிக்கிறார் நமக்கு வழியை காட்டுகிறார் அது மட்டுமல்ல உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன் அவருடைய கண் நம்மை விட்டு விலகுவதே இல்லை நம்மை எப்பொழுது அவர் பார்க்கிறவராயிருக்கிறார் வழி நடத்துகிறவராகவும் இருக்கிறார் இன்னொரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன் ஏசாயா முப்பதாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்தை வாசிப்போமானால் அதுவும் இதே போன்ற ஒரு காரியத்தை நமக்கு சொல்லுகிறது ஏசாயா முப்பதாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் நீங்கள் வலதுபுறம் சாயும் போதும் நீங்கள் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும் என்று சொல்லுகிறார் இத்தனை அற்புதமான ஒரு காரியம் வழி தவறி நடக்கும் பொழுது நம்மை அப்படியே விட்டு விடுகிறவர் அல்ல நம்ம கோபித்து கொள்ளுகிறவர் அல்ல நம்மை அடிக்கிறவர் சொல்லுகிறார் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளாய் வாழ்ந்து கொண்ட நமக்கு இருக்கிற ஒரு பெரிய ஆசிர்வாதம் என்னன்னு சொன்னால் ஆவியானவர் தேவன் நம்மோடு கூட வாசம் பண்ணுகிறார் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் அவருடைய சத்தத்தை தினமும் எழுமை பண்ணி கொண்டே இருக்கிறார் ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து பேசுகிறவர் மட்டுமல்ல அவருடைய வார்த்தையை நமக்கு வேதாகமாக கையிலே கொடுத்திருக்கிறார் நல்ல சபை உண்டு போதகர் உண்டு நமக்கு நல்ல பிரசங்கங்கள் உண்டு அநேக காரியங்களின் மூலமாக தேவை நம்மை வழிநடத்தி கொண்டே வருகிறார் நம்மை கண்டுபிடித்தவர் மட்டுமல்ல நம்மை பாதுகாப்பவர் மட்டுமல்ல நம்மை உணர்த்துகிறவராக இருக்கிறார் எத்தனை அற்புதமான ஒரு காரியம் இங்கே சொல்லும் பொழுது நாம் வலதுபுறம் இடதுபுறம் விலகினால் கூட இல்லை இல்லை இதுதான் வழி என்று சொல்லி நமக்கு பின்னாக இருந்து அவர் நம்மோடு கூட பேசுகிறவராக இருக்கிறார் அவர் அப்படிப்பட்ட தேவன்தான் இப்படிப்பட்ட அழகான பெற்றோர் இருக்கும் பொழுது சில பிள்ளைகள் வழி தவறி போகிறார்களே காரணம் என்ன என்று சொன்னால் பெற்றோருடைய ஆலோசனைக்கு அவர்கள் செவி கொடுக்கவில்லை முப்பத்தி இரண்டாம் சங்கீதத்துக்கு மறுபடியுமாய வரலாம் நானும் நீங்களும் போகும் பொழுது நம்முடைய ஆண்டவரை நாம் குறை சொல்ல முடியாது அவர் நமக்குள்ளே இருந்து பேசுகிறார் அனுதரமும் பேசுகிறவராக இருக்கிறார் அவருடைய வார்த்தையின் மூலமாய் பேசுகிறார் நம்மை உணர்த்துகிறவராக இருக்கிறார் வழி இதுவே என்று சொல்லி பின்னாடி இருந்து அவர் நம்மோடு கூட இடைப்படுகிறவராக இருக்கிறார் ஆனால் நானும் நீங்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்க வேண்டும் சங்கீதம் முப்பத்தி இரண்டு மறுபடியும் எடுத்துக்கொள்ளலாம் ஒன்பதாவது வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன் வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய உன் கிட்ட சேராத புத்தியில்லா குதிரையைப் போலவும் கோவேறு கழுதையைப் போலவும் இருக்க வேண்டாம் என்று சொல்கிறார் நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்க கூடாது என்று சொன்னால் புத்தி இல்லாத குதிரையைப் போலவும் கோவேரி கழுதையைப் போலும் இருக்க வேண்டாம் அவைகளுக்கு வார்த்தையினாலே சொன்னால் கேட்காது கடிவாளம் போட்டு இழுத்தால் தான் அதுக்கு வலித்தால் தான் அது தன்னை நடத்துகிறனுடைய சொல்லை கேட்குமாம் அப்படி இருக்க கூடாது நம்முடைய ஆண்டவர் நமக்கு போதிக்கும் பொழுதே நம்மை உணர்த்தும் பொழுதே இதுதான்ப்பா வழி என்று சொல்லும் பொழுதே நாம் கவனமாய் கேட்டு நடக்க வேண்டும் பிள்ளையின் மனதிலே மதீனம் ஒட்டி சொல்லி வேதம் சொல்லுகிறது நாம் சாதாரணமாக தவறான வழியை தெரிந்து இருக்கிறோம் வழி விலகுகிறவர்களாக இருக்கிறோம் ஆனால் ஆண்டோர் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துகிறா அப்படி போகாதே இப்படி போகாதே இதுதான் வழி என்று சொல்லி நம்மோடு கூட பேசும் பொழுது நாம் கவனமாய் கேட்டு நடக்க வேண்டும் நம்ம மேலும் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்கிறா கண் அசைவினாலே சில பிள்ளைகள் பெற்றோர் என்ன சொல்லுகிறார்கள் என்பதை அவள் புரிந்து கொள்வார்கள் அதன்படியாக நடக்கிறவளாகவும் இருக்கிறார்கள் ஒரே ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன் இஸ்ரேல் ஜனங்கள் இப்படிப்பட்ட ஆண்டவர் அவளுக்கு இருந்தும் அவர்கள் அவருடைய சொல்லை கேட்கவில்லை அவள் எப்படிப்பட்டவளாக இருந்தால் என்பதை மட்டும் வாசித்து முடிக்கலாம் ஏசாயா ஆறாவது அதிகாரம் ஒன்பதாம் ஆசனத்தையும் பத்தாம் ஆசனத்தையும் நான் வாசிக்க விரும்புகிறேன் ஏசை ஆறாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனும் பத்தாவது அப்பொழுது அவர் நீ போய் இந்த ஜனங்களை நோக்கி நீங்கள் காதார கேட்டும் உணராமலும் கண்ணார கண்டும் அறியாமலும் இருக்கிறீர்கள் என்று சொல் இந்த ஜனங்கள் தங்கள் கண்களினால் காணாமலும் தங்கள் காதுகளினால் கேளாமலும் தங்கள் இருதயத்தினால் உணர்ந்து குணப்படாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்க நீ அவள் இருதயத்தை கொளுத்ததாக்கி அவள் காதுகளை மந்தப்படுத்தி அவள் கண்களை மூடிப்போடு என்று சொல்கிறா இவர்கள் உணர்வற்றவர்களாயிருக்கிறார்கள் கண்கள் இல்லாதவர்கள் அல்ல காதுகள் இல்லாதவர்கள் அல்ல நன்றாய் பார்க்கக்கூடியவர்கள் நன்றாய் கேட்கக்கூடியவர்கள் ஆனால் ஆண்டோடைய சத்தத்தை கேட்க மறுக்கிறார்கள் மத்திய பதிமூன்றாவது அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லும் பொழுது எப்படி சொல்லுகிறார் என்று சொன்னால் இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து மனந்திரும்பாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படியாக அவர்கள் இருதயம் கொழுத்திருக்கிறது காதால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்பதே காதுகள் உண்டு கேட்க விருப்பமில்லை காதுகளை மூடிக்கொள்கிறார்கள் கண்களை மூடிக்கொள்கிறார்கள் அவள் இறுதியும் கொளுத்துதாய் விட்டது கேட்க மனமற்றவளாய் இருக்கிறார்கள் ஆண்டோ சொல்லுகிறார் முப்பத்தி ரெண்டாம் சங்கீதத்தில் நீங்கள் அப்படி இருக்க வேண்டாம் புத்தி இல்லாத குதிரையைப் போலவும் கோவேறு கழுதியைப் போலவும் இருக்க வேண்டாம் என்று சொல்லி ஆண்டோ சொல்கிறார் அவருடைய சத்தத்தை கேட்கவில்லை என்று சொன்னால் நாம் எப்படி சரியான பாதையில் நடக்க முடியும் நமக்கெல்லாம் தெரிந்தது போல கொளுத்து போனவர்களாக அவருடைய சத்தத்தை கேட்க மனமற்றவர்களாக நம்முடைய காதுகளையும் கண்களையும் மூடிக்கொள்ளவர்களாக இருப்போமானால் எப்படி நாம் சரியான பாதையில் நடக்க முடியும் நாம் ஏற்கனவே விழுந்து போனவர்கள் அநேக நேரத்தில் தவறான காரியத்தை தான் தெரிந்து கொள்வதாக இருக்கிறோம் ஆனால் நம்முடைய ஆண்டவர் நம்மை உணர்த்துகிறார் நம்மோடு கூட பேசுகிறார் நமக்கு போதிக்கிறவராக இருக்கிறார் இதுதான் வழி என்று சொல்லுகிறார் நம்மை உணர்த்தும் பொழுது நம்மோடு கூட அவர் பேசும் பொழுது அவருடைய சத்தத்தை கவனமாக கேட்டு அதன் வழியிலே நடப்போமானால் நாம் வழி தப்பி போவதே கிடையாது பெருத்த ஆசிர்வாதத்துக்குள்ளே நாம் வழி நடத்தப்பட முடியும் எதற்காக தெய்வ நம்மை பிடித்தாரோ அந்த நோக்கமுடைய வாழ்க்கையிலே நிறைவேறும் நாம் வழி தவறி போவோமானால் நாம் நம்முடைய ஆண்டவரை குறை சொல்ல முடியாது காரணம் அவர் அனுதினமும் நம்மோடு கூட பேசிக்கொண்டே தான் இருக்கிறார் நம்மோடு கூட பேசி நம்மை வழி தான் அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார் அவருடைய சத்தத்தை கேட்போமா இப்படிப்பட்ட தேவனை நானும் நீங்களும் தகப்பனாய் கொண்டிருப்பதுனாலே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா அவருடைய வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறதுனாலே நன்றி செலுத்துவோமா அவருடைய சத்தம் அனுதினமும் நமக்கு ஒழித்து கொண்டே இருக்கிறதுனாலே அவருக்கு நன்றி செலுத்துவோமா நன்றி உள்ளவர்களாய் வாழ்வோமா உள்ளவர்களாய் வாழுவதற்கு அடையாளமாக அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடப்போம் நிச்சயமாய் தெய்வம் நம்மை ஆசீர்வதிப்பார் அந்த வார்த்தைகளையும் நமக்கு ஆசீர்வத்து கொடுப்பாராக அமேன்